ஹாய், வெல்கம் டு குக்கூஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக தான் வந்திருக்கிறேன் நான். அதுக்கு பெருசாக ஒன்றும் தேவையில்லைங்க, வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு பண்ணியிருக்கிறேன். ப்ரெட் பேக்கெட் இருந்தால் போதும், ப்ரெட்டு முட்டையும் வச்சு நான் இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று பண்ணியிருக்கிறேன். இப்போ வாங்க, இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் இங்கே ஒரு மூணு முட்டை எடுத்துருக்குறேன். இது ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகா, அதையும் கட் பண்ணிவிட்டேன். தக்காளி, ஒரு தக்காளி தான் எடுத்துருக்குறேன். ஒரு நாலு பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, அதுவும் பொடியாக கட் பண்ணி நல்லா கட் பண்ணல நல்லா நசுக்கி வச்சுக்கிறேன். ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை பொடியை கட் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஆறு ப்ரெட் எடுத்துருக்கேன் நான். மற்ற பொடிகள்லாம் நம்ம செய்யும் போது பார்த்துக்கலாம். இப்போ வாங்க, இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே ஒரு கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுக்கிறேன். இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் நான் ஒரு கால் ஸ்பூனுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுக்கிறது வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் சொல்ல மறந்துட்டேன், முட்டை வந்து நான் நல்லா வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லாவே வதங்கட்டும், அப்போ தான் இது வந்து நல்லாயிருக்கும். இதில் எப்படி வதக்கிட்டு எடுத்துடலாம் பாருங்க. வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கிறதுனால இது கூட நான் எடுத்து வச்சுருக்கிறேன் இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கிறேன். அதுலேயே கருவேப்பிலை போட்டுடுறேன். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூடயே நான் எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த பச்சை மிளகா பொடியை கட் பண்ணி வச்சுக்கிற பச்சை மிளகாவையும் சேர்த்துடுறேன். இதுவும் அப்படியே கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டோட பச்சை மணம் போயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிறேன் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். இதுலேயே நான் தேவையான சால்ட்டு சேர்த்துடுறேன். இப்போ தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் நல்லா வதங்கிடும், அதுக்காக தான் இப்போ போட்டுட்டோம்னா சீக்கிரம் வதக்கிடலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா வெந்து சாஃப்ட் ஆகட்டும். நம்மளோட தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான பொடிகள் சேர்த்துடலாம். ஸ்டவ் நல்லா நான் சிம்மில் வச்சுட்டேன். இதில் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு அவ்வளோதான் இருக்குது மசாலா, அதனால் கொஞ்சமாக மஞ்சத்தூள். அது கூடயே அதே மாதிரி கால் ஸ்பூனுக்கு கம்மியாக நான் மிளகு பொடி சேர்த்துருக்குறேன். அது கூடயே கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூனு. காரம் வந்து அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி காரம் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக நான் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இதிலே மிளகுத்தூள் கொஞ்சம் ஒரு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு கால் ஸ்பூன் தான் சேர்க்குறேன். ஒரு ஸ்பூன் ரொம்ப குட்டி இது, அதனால் என்ன ஏற்கனவே மிளகா பொடி போட்டிருக்குறோம், பச்சை மிளகா போட்டிருக்குறோம், அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். நம்ம போட்டிருக்கிற பொடியோட பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். அதை கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். பாருங்க, நம்மளோட இங்கே மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது கூட ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கண்டிப்பாக வேணும்னு அவசியம் இல்லைங்க, என்கிட்ட இருந்துச்சு நான் போட்டேன், இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை இறக்கிடலாம். இப்போ நம்மளோட மசாலா இங்கே ஒரு கிண்ணத்தில் போட்டு ஆற வச்சுருக்கிறேன். அதுக்குள்ளேயே முட்டையை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மசாலா இங்கே ஆறுறதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த ப்ரெட்டெல்லாம். ப்ரெட்டோட ஓரங்களில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த நமக்கு இந்த ஓரங்கள் வேண்டாம், அதனால் இந்த ஓரங்களை நான் வெட்டி எடுத்துக்க போகிறேன். இது மாதிரி எல்லா ப்ரெட்டுக்கும் ஓரங்களை நம்ம நல்லா வெட்டி எடுத்துடலாம் க்ளீனாக. இவ்வளோதான், இது மாதிரி வெட்டி எடுத்துருங்க.
இது மாதிரி மற்ற எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்க. இதெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நான் பொடி பண்ணிட்டு வந்துடுறேன். நமக்கு பிரெட் க்ரம்ஸ் வேணும் அதுக்காக. இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இதை வந்து லைட்டாக வெறும் கடாயில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு பொடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நாங்கள் உடனே இதுக்காக யூஸ் பண்ண போகிறேன், அதனால் ரோஸ்ட் ஒன்றும் பண்ணல, அப்படியே தான் பொடி பண்ணிட்டு வர்றேன். பாருங்கள் இந்த அளவுக்கு பொடி பண்ணி எடுத்துகிட்டு அதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம பிரெட்டை என்ன பண்ணணும்னா தண்ணியில் லைட்டாக நனைச்சிட்டு, இந்த மாதிரி தண்ணியில் நனைச்சிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிரெட்டு நல்லா சாஃப்ட் ஆகிடும், இவ்வளோதான். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இதில் நம்ம மசாலாவை இது உள்ளே வைக்கணும். இந்த சாஃப்டான பிரெட்டில் கொஞ்சமாக மசாலா எடுத்துட்டு இது உள்ளே இப்படி வச்சு விட்டுடுங்க. வச்சதுக்கப்புறம் ஒரே ஒரு முட்டை எடுத்து இதில் இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ரொம்ப குட்டியாக தான் பிரெட்டு கிடச்சிருக்குது. உங்களுக்கு பெரிய பிரெட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். இது நல்லா இப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஃபுல்லுமே கவர் பண்ணி எடுத்துருங்க. நல்ல ஒரு கட்லெட்டு மாதிரி கிடைக்கும். எல்லா பக்கமும் நல்லா கவர் பண்ணிவிடுங்க. அப்படியே லைட்டாக இது இருந்துச்சுன்னா நம்ம தண்ணி தொட்டு நினச்சிட்டோம்னா அதே நல்லா வந்துடுவது. பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இது மாதிரி மிட்ட எல்லாத்தையும் அதே மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். நான் பிரெட் எடுத்து தண்ணி நினச்சிக்கிறேன். தண்ணி நினச்சி நல்லா இப்படி அமுத்துனீங்கன்னா அது புழிஞ்சு எடுத்துடலாம், இவ்வளோதான். இதுக்குள்ளே கொஞ்சம் மசாலா, அது மேலேயே ஒரு முட்டை. உங்களுக்கு பிரெட்டு வந்து நல்லா பெருசு இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்துடும். குட்டி பிரெட்டாக இருந்துச்சுன்னா முட்டையை ரெண்டாக கட் பண்ணது, நாலாக கூட கட் பண்ணிக்கோங்க, நல்லாவே இருக்கும். இப்போ இதை ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துக்கலாம். மெதுவாக மடிச்சுக்கோங்க, அப்போ ஈஸியாக வரும். அது பாருங்க நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த முட்டையெல்லாம் மசாலா உள்ளே வச்சு எல்லாம் ஃபில் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் முட்டை உள்ளே வச்சுருக்கன்றதுனால முட்டை ஷேப்புக்கே நான் மடிச்சிருக்கிறேன். இந்த ஷேப்பு தானே வேணும், அவசியம் இல்லை, இந்த ஷேப்பு வேணால் வச்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு முட்டை வேண்டான்னா அந்த மசாலா மட்டுமே வச்சுட்டு கூட இதை வந்து க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி போட்டுட்டு பிரெட் க்ரம்ஸில் இது மாதிரி நல்லா பெரட்டி எடுத்து எல்லாமே ரோல் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். பிரெட் க்ரம்ஸ் நல்லா அப்படி சுற்றிக்கிங்க மேலே. இதுக்கப்புறம் கடையில் எண்ணெய் வச்சுருக்கிறேன், இதில் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு, இப்போ நான் இதை போட்டுக்கிறேன். இப்படி ஒன்று ஒன்றா போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம் எல்லாத்தையுமே. இதில் இன்னும் ஒன்று கூட நான் போட்டுடுறேன். இது நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் நம்மளோட இங்கே எக் கட்லெட் சொல்லலாம், இல்லை எக் ரோல்னு சொல்லிக்கலாம், பிரெட் எக் ரோல்னு சொல்லிக்கலாம். அது இங்கே ரெடி ஆகிடுச்சு, இப்போ இதை எடுத்துடலாம். இவ்வளோதாங்க, நம்ம டீ வைக்கிற டைமுக்குள்ளே நம்மளோட இந்த ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும். இங்கே எந்த ஷேப்பில் வேணால் அதை நீங்கள் மடிச்சுக்கலாம். நான் பிரெட் க்ரம்ஸில் நல்லா பெரட்டி எடுத்தாச்சு. இவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்க. இதே மாதிரி மற்றது எல்லாத்தையுமே நான் பொறிச்சு எடுத்து வந்து காமிக்கிறேன். பாருங்கள் நம்மளோட ஸ்நாக்ஸ் இங்கே எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து எக்கு உள்ளே வச்சுருக்கன்றனால இந்த ஷேப்பில் பண்ணியிருக்கிறேன். இந்த ஷேப்பு தான் வேணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஸ்கொயராகவோ இல்லை செவ்வகமாகவோ உங்கள் பிரெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எக்கு வச்சும் பண்ணலாம், எக்கு இல்லாமே வெஜிடேரியனாக இருக்கவங்க எக் இல்லாமையும் செஞ்சுக்கலாம். இது எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். இது நீங்களும் வீட்டில் அது மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.